முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் என் ஜி ராமனார் அவர்கள் மூன்று முதலமைச்சருக்கு முதலாளியாக இருந்த எங்கள் கோவைச்சேரி நம் இனத்தினுடைய தலைவர் ஐயா கோவை செழியன் அவர்களை பொறுத்தவரை தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். கடைசி மூச்சு வரை குடும்பம் தொழில் எத்தனையும் தாண்டி என்னுடைய சமுதாயம் தான் முன்னாடி நிற்க வேண்டும் என்று நினைத்து உழைத்தவர். நாங்கள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்திற்காக பாடுபடுகிறோம் என்று சொன்னால், அரசியல் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால், அரசியல் பதவிகளிலே அல்லது அரசு பதவிகளிலே இதுவரைக்கும் இல்லாதவர்கள். ஆனால் தலைவர் கோவை செழியனை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினராக, இந்த மாநிலத்தினுடைய திட்டக்குழு துணைத் தலைவராக, அப்படி பல பொறுப்புகளில் இருந்தவர். அத்தனையும் விட்டுவிட்டு என்னுடைய சமுதாயம் வீழ்ந்து கிடக்கிறது, நான் இழந்தால் போதாது, என்னுடைய இனம் எழ வேண்டும் என்று உழைத்தவர் தலைவர் கோவை செழியன் அவர்கள். அதுதான் அங்கே சிறப்பு. அத்தனை பதவிகளையும் விட்டுவிட்டு 1931 1950 இந்த எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டவர். 19 வயதிலேயே அந்த வயதிலேயே தந்தை பெரியாரோடும் பேரறிஞர் அண்ணாவோடும் அத்தனை பேரோடும் சரிசமமாக பழகியவர். ஏதோ அவர்களுக்கு கீழே பணியாற்றியவர் அல்ல, அவர்களோடு சரிசமமாக பணியாற்றியவர். 1950களிலேயே அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு வந்து அப்புறம்தான் அரசியலிலே ஈடுபாடு கொண்டு படிப்பிலே கொஞ்சம் சுணக்கம் காட்டிய போது குடும்பத்திலே பிரச்சனை வரத்தான் செய்யும். எந்த மகன் 19-20 வயசுல படிக்காமல் அரசியலிலே சென்று சுத்திக் கொண்டிருந்தால் எந்த தாய் தகப்பனுக்கு சந்தோஷம் வரும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வீட்டிலே கண்டிப்பு. நம்முடைய தலைவர் செழியன் அவர்கள் நேராக அண்ணா இடத்திலே சென்று சொல்லுகிறார், இவ்வாறு வீட்டில போறதுக்கு விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வீட்டிற்கு வந்து தலைவர் செழியன் அவர்களுடைய தாய் தந்தையரிடத்திலே நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், செழியனுடைய படிப்புக்கு நான் உத்தரவாதம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் வீட்டிற்கு வந்து உத்தரவாதம் கொடுத்து திருச்சிக்கு கூட்டி சென்று படிக்க வைக்கிறார். இடையிடையே போராட்டங்களிலே கலந்து கொண்டாலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக என்னுடைய படிப்பை முழுமையாக முடித்தவர் தலைவர் அவர்கள். கோபம் பிடிவாதம் குறைச்சலே கிடையாது, இதுல ஒரு கொஞ்சம் கூட குறைவே கிடையாது. பழகினவங்க அத்தனை பேத்துக்கும் தெரியும். அரசியல் என்றால் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர், அரசியலில் இருப்பவர்கள் லஞ்சம் வாங்கினால் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கே சொன்னவர், ஒரு தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று போராடியவர். 1988 கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை தொடங்கி இருக்கலாம், ஆனால் தலைவர் செழியன் அவர்கள் என்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு பணியாற்றி வருகிறார் என்று சொன்னால், 1952 கொங்கு மாணவர் பேரவையை அவர் தொடங்குகிறார். 1952 21 வயதிலே இந்த சமுதாயத்திற்காக பணியாற்றி தொடங்கிய போது எப்போதும் போல ஒரு பெரிய ஆதரவோ ஊக்கமோ சமுதாயத்தின் பக்கம் இருந்து வராத காரணத்தினால் தான் தவறி அவர் அரசியலுக்கு செல்லுகின்றார். அப்படி அரசியலுக்கு சென்றவர் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதல் முதலாக கோவையிலே தொழிற்சங்கம் தோங்குகிறார்கள். எம்ஜிஆராக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசக்கூடியவர். சட்டமன்றத்திலே எந்த தயக்கமும் இல்லாமல் எங்கள் சமுதாயத்திற்கு இது தேவை என்று பேசியவர். அப்படி அந்த அளவுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொண்டிருந்தவர். எம்ஜிஆரோடு நெருக்கமாக பழகியவர். அப்படி நெருக்கமாக பழகி இருந்தாலும் கூட சில முடிவுகள், எம்ஜிஆர் எடுத்த முடிவுகள் சரியல்ல, தவறான முடிவுகள் என்று வாதிட்டவர். அப்படி வாதிட்டு கருத்து முரண்பாட்டின் காரணமாகத்தான் வெளியில வந்தவர். பச்சை குத்த முடியாது அப்படின்றார். நான் கவலை, அப்படியெல்லாம் பச்சை கொடுத்த முடியாது, அப்படி பச்சை குத்தி எனக்கு பதவி வேண்டும் என்று சொன்னால் அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் தலைவர் கோவை செழியன் அவர்கள். திரைத்துறையிலே கொடிகட்டி பறந்தார் என்பது தெரியும். பல்வேறு சிறப்பான படங்கள், ஒரு சில படங்கள் நாம் இன்றைக்கு கேட்டால் ஓ இது நம்ம தலைவர் எடுத்திருக்கிறாரா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே மிகச்சிறப்பான படங்களை அவர் எடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் சமுதாயத்திற்காக பொறுப்பெடுத்துக் கொண்ட பொழுது ஊர் ஊராக சென்று அவ்வளவுதான் பொறுப்புல பதவியில் இருந்துட்டு மறுபடியும் ஊர் ஊரா போய் கொங்கு கொடியை ஏற்றியவர். அப்படி அத்தனை இளைஞர்களையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆரம்ப காலங்களிலே சிறிய இளைஞர்களை எல்லாம் பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு
அந்த அளவுக்கு பாசத்தோடு பேசுவாராம். கோபம் இருக்கிற இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி கோபத்துக்கும் சொந்தக்காரர் அவர்தான், குணத்துக்கும் சொந்தக்காரர் அவர்தான். அவர் விட்டு சென்ற பணியைத்தான் இன்றைக்கு நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் அரசியல் அங்கீகாரத்தை வாங்கினால்தான் சமுதாயத்திற்கு தேவையானதை பெற முடியும் என்று அன்றைக்கு முடிவெடுத்தவர். பாராளுமன்றத்தினுடைய வரலாற்றிலேயே தீரன் சின்னமலையினுடைய புகழ் வாழ்க என்று யாரும் பேசியது கிடையாது. அப்படி தீரன் சின்னமலையினுடைய புகழை பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அரசியல் அங்கீகாரத்தை தொட்டுவிட்டோம் என்று அர்த்தம். இன்றைக்கு சாதித்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் செழியன் அவர்கள் போட்ட விதை இன்றைக்கு முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறோம், தலைவரே நீங்கள் விதைத்தவர் உறங்கலாம், ஆனால் நீங்கள் விதைத்த விதைகள் நாங்கள் உறங்க வாய்ப்பே கிடையாது. இந்த சமுதாயம் விழிக்கும் வரை நாங்கள் உழைப்போம் என்று உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம்.